கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன விளாக் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருத்தணி வந்து போயிட்டு இருக்கேன், திருத்தணி கோவிலுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 kilometers வந்து வருது. ஸோ இதுவே ரொம்பவே ஒரு சின்ன விளாக் தான், நிறைய கண்டென்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படியே நம்ம ரைடே வந்து கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து புதுசாக போட்டினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு வரும். ஸோ கைஸ் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிடும். ரொம்பவே இது ஒரு ஷார்ட் ரைட் தான், ஒரு 8 kilometers ரைட் தான். பார்க்க ஒன்றும் அவ்வளோவா எல்லா வழியில் கூட. ஸோ அப்படியே வந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நிறையா வ்ளாக், என்டர்டைன்மெண்ட்டான கண்டென்ட்டு இந்த மாதிரி எல்லா வித வீடியோஸுமே போடுவேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருத்தணி ரோடு, டேரெக்டாக ஸ்ட்ரைட் ரோடு தான். எங்கேயும் நம்ம லெஃப்ட் ரைட்லாம் எடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு வந்து திருத்தணின்றது வந்துடும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 kilometers தான் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ன்றது இருக்கும். நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா 10 minutes வந்து ரீச் பண்ணிடலாம். இதே நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தால் திருத்தணிக்கு வந்து திருத்தணி ஹைவே பிடிச்சி அப்படியே நீங்கள் சென்னையிலேருந்து டேரெக்டாக வந்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எம்ஆர்எஃப் கம்பெனி. எங்கள் ஏரியா பக்கத்தில் இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்டரில் இருக்கோம், அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் பார்டர் முடிய போகுது. அடுத்து வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் வந்து செக் போஸ்ட்டு. இந்த டிராஃபிக் ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் பார்டர் வந்து தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து முடிஞ்சிருது. கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால் கோவில்ன்றதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே தான். ஸோ கூட்டமும் அவ்வளோவா இருக்காது. ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே நான் வந்து கோவிலுக்கு போகணும்னு இருந்தேன், பட் இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. ஸோ அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். காய்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப பெரிய ஒரு வ்ளாக்லாம் இல்லை. இந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக வந்து திருத்தணி டவுன்ன்றது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 to 3 minutes நம்ம வந்து கோவில்ன்றது ரீச் பண்ணிடலாம். காய்ஸ் இன்றைக்கி மண்டேன்றதுனால ரோடு கூட ரொம்பவே காலியாக இருக்குது. வீக்கெண்டில் தான் இந்த இடத்துலலாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் வந்து கோவில் மலை வந்து நம்ம ஏறணும். அப்படியே வந்து இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். காய்ஸ் இதான் வந்து என்ட்ரன்ஸு, கோவிலோட என்ட்ரன்ஸு. இன்னும் மலை மலை ஏறணும். சொல்லலாம், காசு கட்டணுமாண்ணா? 10 rupees காய்ஸ். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மலை மலை ஏற வேண்டியது தான். இந்த மலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை. ஏறவே ஒரு 2 to 3 minutes தான் உங்களுக்கு ஆகும். நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு வழி இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறினீங்கனாவே ஒரு 15 minutes வந்து நீங்கள் மலை ஏறிடலாம். ரொம்பவே இருட்டாக இருக்குனால கோப்ரோவில் எப்படி வியூன்றது கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தொடர்ச்சியாக மலைங்க தான். கைஸ் அதுதான் வந்து கோவிலோட வியூ. ரோடில் நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு எடுக்கணும், ரைட் எடுத்தால் கோவில் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்லோப்பியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன், இங்கே வண்டி ஓட்டுறதே கஷ்டம் இந்த இடத்துல. சரியான ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். ஓகே, அப்படியே நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இங்கேயே பார்க் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே போகணும்.
இங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய குரங்கு வேற இருக்கு. அப்படியே நம்ம உள்ள போலாம். இன்னைக்கு மண்டேன்றதுனால கண்டிப்பா வந்து கோவில் காலியா தான் இருக்கும். சீக்கிரமா நம்ம வந்து போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். கேஷ் உள்ளலாம் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் சாமி போய் பார்த்துட்டு வந்து வெளியே என்னலாம் இருக்குன்றதை அப்படியே காமிக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஷ் கோயில்ன்றது வந்து போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா வழக்கத்துக்கு மாறா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் கோயிலுக்குள்ளே இருந்தோம், அந்தளவுக்கு காலியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன் அதுவும் இல்லாமல் மண்டே வேறு இல்லை, ஸோ வீக்கெண்டில் தான் வந்து கூட்டம் இருக்கும். அப்படியே இந்த மலைக்கு மேலேருந்து கீழே பாருங்களேன் வியூவை, ஃபுல்லாக அந்த திருத்தணி டவுனுன்றதே ஃபுல்லாக தெரியும் இந்த இடத்துலேருந்து. கோப்ரோவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலைன்றது இருக்குது, ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கனால கோப்ரோவில் கேப்சர் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரசாதம் வாங்க போக போகிறேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புளியோதரைக்கு ஃபேமஸ். ஸோ எப்படி திருப்பதி லட்டு ஃபேமஸ் மாதிரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புளியோதரை சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டைம் வேறு ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கிடைக்குமான்னு தெரில புளியோதரை, உள்ளே போய் பார்ப்போம். போயிட்டு நம்ம வாங்கலாம் இருக்கணும் பார்த்து. ஸோ எஸ் பிரசாதன்றது வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா புளியோதரைலாம் இல்லை, நார்மலாக வந்து எல்லாம் காலி ஆகிடுச்சான். ஏன்னா எப்பவுமே சீக்கிரமாக காலி ஆகிடும் இந்த கோவில்லாம். அப்படியே கீழே பாருங்களேன், இதுதான் வந்து ஸ்டெப்ஸ், நடந்து வர ஸ்டெப்ஸ். இப்போ ரொம்பவே காலியாக இருக்குது, யாரும் அவ்வளோ கோவிலுக்கு வராது இல்லை. ஸோ அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். ஸோ கைஸ் தான் பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரல் போயிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு வந்துடலாம் சீக்கிரமாகவே. ஏன்னா வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நிறைய பேர் வரதும் இல்லை. இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தான் வந்தாங்க கோவிலுக்குள்ளே. ஸோ நீங்கள் சென்னைக்கிட்ட அரக்கோணம் கிட்டே அட்லீஸ்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் கிட்ட தான் இருந்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு வரலாம், ரொம்பவே காலியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து இப்போ கிளம்பலாம் வீட்டுக்கு, டைம் ஆகிடுச்சு. ஸோ கேஸ் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6:36 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு அப்படியே கிளம்புறோம். இதுதான் வந்து கோவிலோட ஃபுல் வியூ. இருட்டில் ஒன்றுமே தெரிலப்பா கோப்ரோவில். அப்படியே நம்ம கிளம்பலாம், பார்க்கிங் கிட்டே போயிட்டுருக்கேன் இப்போ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து பைக்கு கிட்டே வந்து வந்துட்டேன். ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ நான் வ்ளாக் பண்ணுறது எப்படி கேப்சர் ஆகுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் ஜஸ்ட் வந்து கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணுறேன், மவுண்ட் பண்ணிட்டு ஒரு முறை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் அங்கேருந்து வரவே. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன விளாக் தான். இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் பண்ணலாம்னா கீழே சஜஷன் சொல்லுங்கள், அப்படி வேணான்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து நிறையா வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டான இடத்துக்கு போயிட்டு விளாக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்பப்போ சில ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் விளாக் பண்ணுவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஏதாவது வேறு லெவல் இடத்துக்கு போயிட்டு விளாக் பண்ணி பார்ப்போம்.